தினமுறு நற்செய்தி மனக்கண்கள் திறக்க ஜெபிப்போம் புனித அருளப்பர் எழுதிய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இரண்டு முதல் மூன்று முடிய இறை வார்த்தைகள் உங்களை ஜெபக்கூடத்திற்கு புறம்பாக்குவார்கள் இதோ நேரம் வருகிறது அப்போது உங்களை கொல்லுபவர்கள் கடவுளுக்கு பலி செலுத்துவதாக எண்ணிக்கொள்வார்கள் தந்தையோ என்னையோ அறியாதிருப்பதால் தான் உங்களை இப்படி நடத்துவார்கள் கடந்த காலங்களில் கென்யாவில் உள்ள நைரோபி ஷாப்பிங் மாலில் அங்கு இருந்த சாதாரண மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அறுபத்தி எட்டு பேருக்கு மேலாக கொல்லப்பட்டார்கள் அநேகர் காயமடைந்தார்கள் ஈராக்கில் அடிக்கடி குண்டு வெடிப்பு சம்பவங்கள் சிரியாவில் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்று ஆராதனை முடிந்து வெளியே வந்து நின்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் மீது தற்கொலை படையைச் சேர்ந்த இருவர் தாக்கியதில் பாகிஸ்தானில் பெசாவர் நகரில் எழுவது பேருக்கு மேலாக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் நூத்தி முப்பது பேருக்கு மேலாக காயமடைந்தார்கள் ஆலயத்தின் முன்புறம் ஏராளமாய் இரத்தம் சிந்தப்பட்டிருந்தது இன்றும் பல இடங்களில் தீவிரவாதிகள் மக்களை ஈவு இரக்கமின்றி கொள்கிறார்கள் தீவிரவாத சக்திகளுக்கு மனித உயிரின் அருமையை அறியாதபடி அவர்களின் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கபடியால் அருமையான உயிர்கள் வேட்டையாடப்படுகின்றன இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றி மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் என்று சொல்லிவிட்டார் கொலை செய்கிறவர்கள் கிறிஸ்துவையும் பிதாவையும் அறியாதபடியினால் இப்படி செய்வார்கள் என்று காரணத்தையும் அவரே சொல்லிவிட்டார் கால காலமாய் நாம் போன்ற தீய சக்திகள் சாதாரண மக்களை கொள்வது போன்ற செய்திகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் தற்போது இதுபோன்ற செய்திகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றன இயேசு கிறிஸ்து கடைசி கால நிகழ்ச்சிகளை குறித்து தீர்க்க தரிசனமாக கூறும்போது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று கூறினார் அதன்படி இந்த நாட்களில் நடந்து வருகிறது இதற்கு விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும் தீவிரவாதிகளின் மதவாதிகளின் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமென்று ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருளாக்கினான் இப்பிரபஞ்சத்தின் தேவனான சாத்தான் குருடா இருக்கிற இவர்களின் மனக்கண்களை கிறிஸ்தவன் மகிமையான சுவிசிசத்தின் ஒளி பிரகாசிக்கும்படியாக இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒரு பார்வையற்ற மனிதனால் இயற்கை காட்சிகளையோ நிறங்களையோ அழகையோ ரசிக்க முடியாது எல்லாமே இருளாகத்தான் இருக்கும் அப்படித்தான் மனம் இருக்கிற இந்த மனிதர்களுக்கு மனிதனின் ஆத்மாவின் அருமையோ உயிரின் விலையோ தெரியாது ஆனால் அவர்களின் மனக்கண்கள் திறக்கப்படும் போது அவர்கள் அதன் அருமையை அறிந்து கொள்வார்கள் ஆகவே அவர்களின் மனக்கண்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷ ஒளியை காண வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது சுவிசேஷம் அவர்களை சென்றடையும்படியாக வாசல்கள் திறக்கப்படும்படியாகவும் அவர்களை நற்செய்தி சென்றடையும்படியாகவும் ஜெபிக்க வேண்டும் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் ஆகவே அவர்கள் சுவிசிசத்தை கேள்விப்படும்படியாக வாசல்கள் திறக்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் சத்தியத்தை கேள்விப்பட்டு அவரை விசுவாசிக்கத்தக்கதாக ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் நம் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் நாம் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டு கிறிஸ்துவை பிரசங்கித்தால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா நாம் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்து கொண்டோ மற்றவர்கள் கேட்கும் சாதாரண உதவி கூட செய்யாமல் கிறிஸ்தவன் அன்பை குறித்து சொன்னால் அவர்கள் விசுவாசிப்பார்களா நாம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு மாதிரியாக வாழ்ந்தால் நம்மை காண்பவர்கள் நம்மில் வாழும் கிறிஸ்துவை காண்பார்கள் அல்லவா இருளில் வாழும் அவர்களுக்கு வெளிச்சமாக நம் ஒளி அவர்கள் முன் பிரகாசிக்கட்டும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது பெரியமானவர்களே இவற்றை நாம் உண்மையாக செய்வோமானால் தீவிரவாத சக்திகள் செயலற்று போகும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி செய்பவர்களாக நம்மை மாற்றுவோம் கர்த்தர் மற்றவற்றை பொறுப்படுத்திக் கொள்வார் ஆமேன் ஜெபம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த துற்செயலை செய்கிற ஒவ்வொரு தீவிரவாதியையும் சந்திப்பீராக குருடா இருக்கிற அவர்களின் மனக்கண்களை திறப்பீராக அவர்கள் சுவிசிசத்தை கேட்கும்படியாக திறந்த வாசலை அவர்களுக்கு முன்வைப்பீராக அவர்கள் கேட்டு மனம் திரும்பும்படியாக ஆவியானவர் தாமே கெரியை செய்வாராக நாங்கள் எங்கள் சாட்சிகளை காத்துக்கொண்டு அவர்களுக்கு முன்பாக உம் அன்பை வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்